அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுடன் இடம்பெற்ற பேச்சுவார்த்தை வெற்றி அளித்திருப்பதாக நாடாளுமன்ற சுயாதீனி குறிப்பிட்டுள்ளது. குறித்த பேச்சுவார்த்தையில் அடிப்படை சேவைகளை ஸ்திரப்படுத்தி இடைக்கால அரசாங்கத்தை உருவாக்குவதற்காகவும் நாடாளுமன்ற தேர்தலை நடத்துவதற்கும் இணக்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதன் மூலம் மக்கள் தங்களுக்கு விருப்பமானவர்களை தெரிவு செய்ய முடியும் என நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கமன்புல தெரிவித்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதேவேளை தொடர்ச்சியாக மூன்றாவது நாளாக இன்றைய நாளிலும் ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக மக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்ற மையம் குறிப்பிடத்தக்கது.